ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே வினோத்ஜஸ்டிஸ். மை பேட் ட்ரான்சி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னென்சியாக இருக்குது. ஸோ இதனால் ஆச்சரியன்னு பார்க்குறீங்க, நான் ஃபஸ்ட் டைம் ப்ளூ கிராஸ்லேருந்து கொண்டு வந்து கிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரெக்னென்சியாக இருக்குது. பட் இதை நான் இப்போ மட்டும் இந்த ஃபஸ்ட் டைம் விட்டுறலாம், செகண்ட் டைமில் ஆப்ரேஷன் மட்டும் நான் பண்ணலன்னா 6 மாதத்துக்கு தடவை குட்டிக்கு போட்டுகிட்டே இருக்குல்ல. ஸோ ப்ளீஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்க. ஸோ ரான்சி பாருங்கள், நிறைய பேர் வந்து மதர் கேட்டோட சிம்டம்ஸ் என்னென்னு கேட்டிருந்தீங்க. மதர் கேட் குட்டி போடுற டைமில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா அது தனிமையில் விடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் பயப்படும். ஸோ இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ரான்சி வந்த ஒரு சின்ன வயசுலேருந்து என் நெஞ்சில் பார்த்துக்கிட்டுருச்சு. அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் தனியாக போயிட்டு மற்ற கேட்ச் விளாண்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பயம் வந்து குட்டி போகிறதால என்கிட்டயே வந்து ஒட்டிகிட்டு இருக்குது நைட்டிலிருந்து. ஸோ இங்கே வாடா குட்டி, பார்த்துக்கு நத்திங். உன்னோட வயிற்ற பண்ணுவா, உன்னை அழகு வயிற்ற எல்லாத்துக்கும் காட்டு. ஸோ பாருங்கள், ஒரு ப்ரெக்னென்சியான கேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி என்ன சின்ன வயசில் வருதுடான்னு சொல்லுவீங்க, பட் அதோட கொஞ்சம் இதை பெருசாக தேர்த்து பாருங்கள். தெரியுதா, ஃபோக்கஸ்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அதிகமாக உங்ககிட்டே இருக்க ட்ரை பண்ணும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வயிற்று அப்படியே போட்டு கொஞ்சம் லைட்டாக நீவ் மட்டும் விடுங்க, அப்படியே போட்டு இது பண்ணாதீங்க. மோஷனிங் எதையுமே பண்ண தேவையில்ல, அது தன்னைத்தானே பார்த்துக்க கிட்டன். ஓகேவா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம்லாம் அதை முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து சேஃபான, ஏன்னா எனி டைம் உங்களையே சார்ந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கிட்டன் பார்த்தீங்கன்னா குட்டி போகிறது எங்கன்னு தெரியாது ஸ்டார்டிங்கில். ஸோ அதால் அது ப்ரெக்னென்சி டைம் இந்த மாதிரி வர டைமில் அதுக்கு குட்டி போடுற மாதிரி ஒரு பிளேஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த இடத்துல போகாதீங்க, ஏன்னா அதே போய் அந்த இடத்துல குட்டி போட்டுரும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் எனி டைம் உங்கள் வீட்டில் எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா குட்டி போகிறது கஷ்டம். அதால் பார்த்தீங்கன்னா பைத்து வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு கால் பண்ணுவீங்க. ஸோ அந்த வீடியோ எதுக்கு மேப் பண்ணேன், இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம என்னோடய குட்டி ரான்சி பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்குது, அது டெலிவரி பண்ணிவிட்டு அதனுடைய குட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லைனா ஒயிட், பியூர் பிளாக்னால் பியூர் ஒயிட் தான். ஸோ வேணுங்கிறவங்க இப்போயே புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ லக்கி கேட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். என்ன முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் கிட்டனை பற்றி. ஓகே.